அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம். நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஶ்சின் மே ப்ரிய க்ருத்தமஹ பவிதா நச்ச மே தஸ்மாத் அந்ய ப்ரியதரோ புவி. பகவான் அசோச்சியான் என்று ஆரம்பித்து மா சுசக என்று முடிவுரை செய்தார். துயரப்பட வேண்டிய அவசியமில்லை என்பது கீதையினுடைய துவக்கம். ஆகவே துயரப்படாதே என்பது முடிவுரை. முழு கீதையில் நமக்கு துயரத்தை நீக்குவதற்கான ஞானம் உபதேசிக்கப்பட்டது. எந்த ஒரு அறிவை நாம் அடைந்தால் முழுமையாக துயரம் அல்லது சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய முடியுமோ அந்த அறிவு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த அறிவை நாம் அடைய வேண்டுமென்றால் மனம் ஒரு கரணமாக செயல்படுகிறது. அறிவை கொடுக்கும் கருவியாக முக்கிய கருவியாக இருப்பது பகவானுடைய வாக்கியம், உபதேசம். சாஸ்திரம் என்பது பிரமாணம். அதை வாங்கி கொள்ள கருவியாக கரணமாக இருப்பது மனம். அந்த மனம் பண்பட்டிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சாதனைகளையெல்லாம் மேற்கொண்டால் அந்த மனம் பண்பட்டு உபனிஷத் அல்லது கீதா என்ற உபதேசத்துக்கு தயாராகுமோ அந்த பண்படுகின்ற சாதனைகளையும் பகவான் உபதேசித்தார். இப்போ இரண்டு விதமான ஞானம். ஒன்று, நம்முடைய மனதை எப்படி செம்மைப்படுத்துதல், தயாராக்குதல். இரண்டாவது, ஆத்ம தத்துவத்தை பற்றிய உபதேசம். இந்த இரண்டு விதமான அறிவுதான் கீதையினுடைய சாரம். இறுதியாக இந்த இரண்டு கருத்தையும் பகவான் கூறி முடித்தார். 65வது ஸ்லோகத்தில் சாதனைகளையெல்லாம் படிப்படியாக கூறி 66வது ஸ்லோகத்தில் சர்வ தர்மான் பரித்யஜ்ய எல்லா பிரவிருத்தி சாதனைகளையும் விட்டுவிட்டு மாமேகம் சரணம் விரஜ என்னை நீ சரணடை. அந்த இடத்துல சரணடை என்பது ஞான யோகத்தை எடுத்துக்கொண்டு ஞானத்தை அடைந்து அகங்காரத்தை நீக்கிவிடு. அப்படி செய்துவிட்டால் அதனுடைய பலன் அகம் துவா மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை விடுவிக்கின்றேன். எதிலிருந்து? சர்வ பாபேபியக, அனைத்து பாபங்களிலிருந்தும். வேதாந்தத்துக்குள்ள பாபம்ங்கிற சொல்லுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தோம். பாபமும் பாபம், புண்ணியமும் பாபம், அறியாமை மோகம் இவைகளெல்லாம் பாபம். இவைகளிலிருந்து விடுவிக்கின்றேன். ஆகவே மா சுசக, நீ துயரப்படாதே. இவ்விதம் கூறி 66வது ஸ்லோகத்தில் உபதேசத்தை பகவான் நிறைவு செய்தார். இனி வருகின்ற ஸ்லோகங்களில் சாஸ்திர விதி, அதாவது படிக்க வேண்டியது எப்படி, யாருக்கு இதை உபதேசிக்க வேண்டும், சொல்பவர்களுக்கு ஆன சில விதிமுறைகள், பிறகு இந்த ஞானத்தினுடைய மகிமை பலன், இவைகளெல்லாம் வருகின்றது. இவைகளெல்லாம் வந்து மீண்டும் கதையுடன் கீதா உபதேசம் முடிவடைய இருக்கின்றது. அதில் முதலில் பகவான் 67வது ஸ்லோகத்தில் இதை படிக்க சில நிபந்தனைகளை கொடுத்தார். யாருக்கு தவம் இருக்கின்றதோ அவர்கள் படிக்க வேண்டும். தவம் இருந்தால் மட்டும் போதாது, பக்தி இருக்க வேண்டும். அதாவது பகவானுடைய வாக்கியத்தில் ஸ்ரத்தை இருக்க வேண்டும். ஸ்ரத்தை இருந்தால் மட்டும் போதாது, சேவை செய்கின்ற மனம் அல்லது வாய் விட்டு கேட்க வேண்டும். எனக்கு இந்த ஞானம் தேவை என்று கேட்க வேண்டும் என்று சில நியதிகளை பகவான் குறிப்பிட்டார். அதற்கு பிறகு 68, 69 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் பகவான்
இந்த சம்பிரதாய மரபை புகழ்ந்து கூறுகிறார். எப்பவோ ஒரு காலத்தில் கீதா உபதேசம் நடந்தது, இன்று வரை நடந்து கொண்டிருக்க காரணம் என்ன என்றால், பரம்பரையில் வந்த குரு சிஷ்யர் பரம்பரை, அதாவது இந்த அறிவை அடைந்து மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து, அதை அடைந்து மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து இந்த பரம்பரையாக வந்த காரணத்தினால். ஆகவே பகவான் கூறுகின்றார், இந்த பரம்பரையில் வந்தவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று குரு ஸ்துதி அல்லது உபதேசம் செய்பவர்களுக்கான பெருமை அல்லது மேன்மை, அதுவும் இந்த சாஸ்திரத்தினுடைய மேன்மையை குறிக்கின்றது. மேலும் பகவான் குறிப்பிடுகின்றார், 70வது ஸ்லோகம். அத்யேஷ்யதே ச ய இமம் தர்ம்யம் சம்வாதமாவயோ ஞானயேக்ஞேன தேனாகம் இஷ்டஸ்யாமிதி மே மதிஹி. இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசித்த இந்த கீதையை கேட்பது படிப்பது மிக உயர்ந்த பூஜை அல்லது வழிபாடு என்று கூறுகின்றார். இப்போ இறைவனை நாம் வழிபடுகின்றோம், பூஜிக்கின்றோம். அந்த இறைவனை வழிபடுகின்ற விதத்தில் உயர்ந்த வழிபாடு என்னவென்றால் இந்த உபதேசத்தை கேட்டல் அல்லது படித்தல். இந்த கீதா சாஸ்திரத்தை யார் படிக்கிறார்களோ அவர்கள்தான் மிக உயர்ந்த விதத்தில் என்னை வழிபடுகிறார்கள் என்று பகவான் கூறுகிறார். பலர் வந்து பகவானை வெறும் வழிபாட்டுடன் நிறுத்தி விடுகிறார்கள், ஸ்தூலமான பூஜை செய்கிறார்கள். சிலர் வந்து பகவானுடைய நாமத்தை மனதிற்குள் ஜபம் செய்கின்றார்கள், அதுவும் ஒரு விதமான வழிபாடு, ஒரு விதமான யஜ்யம். இங்கு வழிபாட்டுக்கு யஜ்யம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. யஜ்யம் என்றால் இறை வழிபாடு, பூஜை, இறைவனை வழிபடுதல். அதில் விதவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. நம்ம வந்து ஒரு யாகத்தை போல் செய்து இறைவனை வழிபடலாம், அல்லது டெய்லி இறைவனுக்கு பூஜை செய்யலாம், கோயிலுக்கு செல்லலாம், அல்லது ஜபம் செய்யலாம். அப்படிப்பட்ட யக்ஞத்தில் ஜப யக்ஞம், திரவிய யக்ஞம், தபோ யக்ஞம்னு எத்தனையோ யக்ஞங்கள் இருக்கின்றது. அந்த யக்ஞத்தில் உடல் அளவில் ஸ்தூலமாக செய்வது முதல் படி, பிறகு வாக்களவில் இருப்பது இரண்டாவது, அதைவிட மேலானது. மானசமான யக்ஞம் அதைவிட உயர்ந்தது. இங்கு ஜபத்தை மூன்றாக பிரிக்கப்படுகின்றது. நம்ம வந்து இறைவனுடைய நாமத்தை மனதிற்குள்ளே ஜபிக்கின்றோம், அது மூன்றாக பிரிக்கப்படுகிறது. முதல் ஜபத்துக்கு விதி ஜபம் என்று பெயர். விதி ஜபம் என்றால் பகவானுடைய நாமத்தை சப்தமாக உச்சரித்தல், எல்லோருக்கும் கேட்பது போல, நமக்கும் கேட்கும் மற்றவங்களுக்கும் கேட்கும், அதற்கு பெயர் விதி ஜபம். அல்லது சகஸ்ரநாமத்தை சொல்லுதல், அர்ச்சனை செய்தல். இப்படி பூஜையில் நாம் பகவானுடைய நாமத்தை உச்சரித்து வழிபடுதல், இதுவும் வழிபாட்டு முறை. ஒருவர் வந்து ஸ்தோத்திரம் சொல்லி பகவானை வழிபட்டு கொண்டிருக்கும்போது நாம் என்ன சொல்லுவோம், அவர் பூஜை செய்கின்றார், இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்னு சொல்லுவோம். இது ஒரு நிலை. இரண்டாவது படி, இரண்டாவது மேல்படியான ஜபத்திற்கு உபாம்சு ஜபக என்று பெயர். உபாம்சு ஜபக, உபாம்சு ஜபம் என்றால் நாம் உச்சரிப்பது நமக்கு மட்டும்தான் கேட்கும். இந்த முணுமுணுத்தல்னு சொல்கிறோமே, அப்படி நமக்கு மட்டும் கேட்பது போல் ஜபம் செய்தல், அது முதல் நிலையை விட கடினம் என்று சொல்லப்படுகிறது. சத்தமாக ஜபம் பண்ணுறது அல்லது அர்ச்சனை பண்ணுவது சுலபம்,
ஆனால் நம்ம நார்மலாக என்ன நினைப்போம், சத்தமாக போடுறது என்ன கஷ்டம், மெதுவாக சொல்வது சுலபம் நினைப்போம். ஆனால் ஆப்போசிட்டர், சப்தமாக ஜபம் செய்வது சுலபம், மெதுவாக செய்வது அதை விட கடினம். மூன்றாவது ஜபம் மானச ஜபம் என்று சொல்லப்படுகிறது, அது அதைவிட கடினம். இந்த மானச ஜபம் அதைவிட கடினம், மனதிற்குள்ள மட்டும் பகவானுடைய நாமத்தை உச்சரித்த. சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, மானச ஜபத்திற்கு பலம் மிக மிக அதிகம். ஆனால் பகவான் இந்த இடத்துல ஒரு புது விதமான ஜபத்தை சொல்கின்றார். அந்த ஜபம், அந்த யக்ஞத்திற்கு பெயர் ஞான யக்ஞம். இது வந்து அதையும் கடந்தது, ஞான யக்ஞம். இப்போ ஞான யக்ஞம் என்றால் பகவானுடைய உபதேசத்தை காது வழியாக கேட்டு அறிவை அடைதல், அதாவது சிரவணத்தை மேற்கொள்ளுதல். இது என்ன சொல்கின்றார் இங்கு பகவான், இது எல்லா ஜபத்தை விட மிக மிக உயர்ந்தது. இப்போ யார் என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்கிறார்களோ இந்த மூணு படியில் அவர்களெல்லாம் பக்தர்கள்தான். ஆனால் யார் என்னுடைய உபதேசத்தை சிரவணம் செய்கிறார்களோ அவர்கள்தான் மிக உயர்ந்தவர்கள். இப்போ ஒரு மகானுடைய பெயரில் ஒரு ஆசிரமம் நிலவி இருக்கும். நம்ம எத்தனையோ ஆசிரமங்கள் எல்லாம் இருக்குது, அந்த ஆசிரமங்களெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மகானுடைய பெயரில் இருக்கும். ஆனால் ஒரு அதிசயம் எப்படி இருக்கும்னா, அந்த ஆசிரமத்திற்குள் இருப்பவர்கள் அவர்கள் என்ன உபதேசம் செய்தார்களோ அதை பின்பற்ற மாட்டார்கள், அவர்களை வழிபட்டு கொண்டு இருப்பார்கள், பூஜை செய்து கொண்டு மட்டும் இருப்பார்கள். அவர்களுடைய உபதேசத்தை கண்டிப்பாக அவர்கள் பின்பற்றி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனையோ மிஷனரிக்குள்ளே நம்ம போனோம்னா அதற்குள்ள அவர்கள் மீது பக்தி இருக்கும். எந்த ஒரு மகான் பெயரில் அந்த ஆசிரமம் நிலவி இருக்கோ அவர்கள் மீது பக்தி இருக்கும், ஆனால் அவர்களுடைய உபதேசத்தை பின்பற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு பூஜை செய்வார்கள், குரு பூஜை செய்வார்கள், அவர்களுடைய பெயரில் ஜபம் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறார், என்னை உயர்ந்த விதத்தில் வழிபடுதல் என்பது என்னுடைய உபதேசத்தை கேட்டல். யார் இந்த கீதா உபதேசத்தை கேட்கிறார்களோ அவர்களால் நான் ஞான யஜ்ஞத்தினால் வழிபட்டவன் ஆகின்றேன் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். இப்போ உயர்ந்த பக்தி என்பது பகவான் எந்த அறிவை கொடுக்க விரும்புகின்றாரோ அந்த அறிவை அடைய முயற்சி செய்தல். அதற்கு வந்து பக்குவம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும், பலனும் அதிகம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். இது வந்து கேட்பவர்களை குறித்து இந்த ஸ்லோகம் இருக்கின்றது. அதாவது யார் என்னுடைய உபதேசத்தை கேட்டுள்ளார்களோ அப்படி கேட்பதே நான் வழிபட்டவன் ஆகின்றேன், கேட்பதன் மூலமாக என்னை அவர்கள் பூஜித்தவர்கள் ஆகிறார்கள். எப்படி பூஜித்துள்ளார்கள், இங்கு வந்து ஜபமோ நாமத்தை கூறுவதோ அல்லது மலரோ கிடையாது, என்னுடைய உபதேசத்தை கேட்பதே அது ஒரு விதமான ஞான யஜம். அது மானச ஜபத்தை காட்டிலும் மேலானது. காரணம் என்னென்னா, ஜபம் வந்து மனோமய கோஷத்தில் மட்டும் தற்காலிகமாக ஒரு அமைதியை கொடுக்கும். இப்போ ஒரு மணி நேரம் வகுப்பு எடுக்கிறதுக்கும் ஒரு மணி நேரம் பஜனை கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மணி நேரம் வகுப்பு எடுத்தால் சில சமயம் போரே அடிக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மணி நேரம் பஜனையை கேட்டோம்னா மனசுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப இதமாக இருக்கும். அதனால தான் பஜனைக்கும் பூஜைக்கெல்லாம் ரொம்ப கூட்டம் இருக்கு. காரணம் என்னென்னா, உண்மையிலேயே அந்த நேரத்தில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எவ்வளவோ டென்ஷனோடு போயிருப்போம், ஒரு பகவானுடைய நாமத்தை நம்ம காதில் கேட்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி மனநிறைவு கிடைக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப தற்காலிகமானது. மீண்டும் மறுபடியும் பஜனைக்கு போனால் தான் நமக்கு மனது கொஞ்சம் அந்த நேரத்தில் சாந்தி கிடைக்கும். ஆனால் இங்கே உபதேசங்கிறது அது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷனுக்காக, நமக்குள் இருக்கின்ற ஒரு அறிவை மாற்றுகின்றது. உலகத்தை பார்க்கின்ற விதம், உலகத்தில் நம்ம நடந்து கொள்கின்ற விதம் நம்ம துயரத்திற்கான மூல காரணத்தை நீக்க முயற்சி செய்கிறது. ஆகவே அது கடினம், அதனுடைய பலனும் மேலானது. அந்த சாதனையில் ஈடுபட்டவர்கள் என்னுடைய மேலான பக்தர்கள்.
என்னை உண்மையில் அவர்கள்தான் வழிபட்டுள்ளார்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஸ்லோகத்திற்குள் சென்றால், அத்யேஷ்யதே, அத்யேஷ்யதே என்றால் படிக்கின்றார்களோ, யஹ யார் அல்லது கேட்கின்றார்களோ, இந்த இடத்துல அத்யேஷ்யதேனா கேட்கின்றார்களோ, யஹ யார் எதை, இமம் தர்மியம் சம்வாதம், இமம்னா இந்த, தர்மியம் என்றால் மேலான அப்படின்னு அர்த்தம். தர்மியம் மேலான, தர்மத்துக்குட்பட்ட, சம்வாதம், சம்வாதம்னா உரையாடல், சம்வாதம்னா உரையாடல், யார் யாருக்கும், ஆவயோகோ, ஆவயோகோன எங்கள் இருவருடைய, எங்கள் இருவருடையன்னு பகவான் சொல்வது அர்ஜுனனுடைய பகவானுடைய, எங்கள் இருவருடைய இந்த மேலான உரையாடலை யக யார் அத்யேஷ்யதே கேட்கின்றார்களோ படிக்கின்றார்களோ, இங்கே குறிப்பாக கேட்கின்றார்களோ, எங்கள் இருவருடைய உரையாடல்களை யார் கேட்கின்றார்களோ அவர்கள் வந்து, அவர்களால் நான் பூஜிக்கப்பட்டவன் ஆகிறேன் அப்படின்னு இரண்டாவது வரியில் சொல்கிறார். ஞான யக்ஞேன தேன அகம் இஷ்டக, தேன அவர்களால், அவர்களால்னா கேட்கப்பட்டவர்களால், கேட்கப்பட்டவர்களால், அகம் இஷ்டக, அகம்னா நான், நான்கிறது பகவான் தன்னை கூறுகின்றார். இங்கே இஷ்டகங்கிற சொல்லுக்கு பூஜிக்கப்பட்டவன் என்று பொருள். இஷ்டகங்கிற சொல் வந்து எஜ்ஜுங்கிற தாதுவிலிருந்து வந்துள்ளது. எஜ் யஜதே இஷ்டக, விருப்பமானவன் பொருள் அல்ல இந்த இடத்துல. இஷ்டகன வழிபட்டவன், அதாவது பூஜிக்கப்பட்டவன், நான் அவர்களால் பூஜிக்கப்பட்டவன் ஆகின்றேன். ஆனால் அவங்க என்ன பூஜை செய்து விட்டார்கள், வந்து உட்கார்ந்துருக்காங்க, காதில் கேட்டிருக்காங்க, என்ன பூஜை நடந்ததுன்னா ஞான யக்ஞேன, ஞான யக்ஞத்தின் மூலமான பூஜை செய்யப்பட்டவன் ஆகின்றேன். அவர்கள் செய்த யக்ஞம் ஜப யக்ஞமோ திரவிய யக்ஞமோ அல்லது மற்ற யக்ஞமோ அல்ல, அது ஞான யக்ஞம். ஞான யக்ஞத்தினால் நான் பூஜிக்கப்பட்டவன் ஆகின்றேன். அகம் இஷ்டக சியாம், சியாம்னா ஆகின்றேன், நான் பூஜிக்கப்பட்டவன் ஆகின்றேன். ஈதி மே மதிகி, இது என்னுடைய கருத்து. மே அப்படின்னா என்னுடைய, மதிகின கருத்து அல்லது இது என்னுடைய உறுதியான கருத்து. இப்போ பகவான் என்ன சொல்கிறார், என்னுடைய நாமத்தை ஜபம் பண்ணுறது, எனக்கு மலரிட்டு பூஜை செய்வது, என்னை குறித்து யாகங்கள் செய்வதெல்லாம் பக்தியின் ஒரு வெளிப்பாடு. ஆனால் எல்லாத்த விட மேலான பக்தி என்பது என்னுடைய உபதேசத்தை கேட்பது. பல பேர் சொல்வார்கள், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அவ்வளோதான் அப்படி சொல்வார்கள். அப்படி ஒருவரை நம்ம மதித்தல், ஒருவரை உண்மையிலேயே நம்ம ரொம்ப விரும்புறதுன்னு என்ன அர்த்தம், அவர்கள் சொற்படி கேட்கறது தான். பல பேர் சொற்படி கேட்க மாட்டார்கள் ஆனால் அவர்களை மதிப்பார்கள், அப்படி அல்லாமல் பகவான் இங்கு என்னுடைய உபதேசத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களால் நான் பூஜிக்கப்பட்டவன் ஆகின்றேன். எதனால், ஞான யஜ்ஞத்தினால். அதனால் இனிமேல் நான் பூஜை பண்ண மாட்டேன், கிருஷ்ணருடைய படத்தை தூக்கி போட்டுட்டு வெறும் பகவத்கீதையை மட்டும் வச்சிட்ருப்பேன்னு அர்த்தம் அல்ல. அதுவும் நமக்கு தேவை, ஆரம்பப்படியில் அவைகளெல்லாம் தேவை. ஆனால் உயர்ந்த படி என்பது உபதேசத்தை கேட்டல், அதை சிந்தித்தல், படித்தல், இவைகளெல்லாம். பிறகு மேலும் பகவான் கூறுகின்றார். 71வது ஸ்லோகம். ஸ்ரத்தாவானனசூயஸ்ச ஶ்ருணுயாதபி யோ நரகம்
सोपि मुक्त शुभान लोकान प्राप्नुयात् पुण्यकर्मणाम् இந்த ஸ்லோகத்தில் பகவான் கீதையை கேட்பதனால் வருகின்ற பிரயோஜனத்தை குறிப்பிடுகின்றார், பலனை குறிப்பிடுகின்றார். நம்ம கீதையை படிக்கிறதுனால பகவானை வழிபட்டவர்கள் ஆகி விடுகின்றோம். சரி, கீதையை படிக்கிறதன் மூலமாக கேட்பதன் மூலமாக பகவானை வழிபட்டால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? ஒரு சாதனைக்கு இரண்டு பலன் இருக்கின்றது. பொதுவாக எல்லா இடத்துலையும் இந்த இரண்டு பலன் வரும்னு சொல்ல முடியாது, பொதுவாக இரண்டு பலன். ஒரு பலன் முக்கிய பலன் என்று சொல்வோம், இரண்டாவது பலன் அவாந்தர பலம் என்று சொல்லப்படும். முக்கிய பிரயோஜனம், அவாந்தர பிரயோஜனம். அவாந்தர பிரயோஜனம்னா பை ப்ராடக்ட் அல்லது சைட் எஃபெக்ட்னு அர்த்தம். இப்போ நிலக்கடலை இருக்குது, அந்த நிலக்கடலையிலிருந்து நம்ம எண்ணெய் எடுக்க விரும்புகிறோம், அந்த எண்ணெய்ங்கிறது முக்கிய பலன், ஆயில். பிறகு வந்து அந்த புண்ணாக்குன்னு சொல்லுவோமே கேக், அது என்னன்னா அது அவாந்தர பலன், சைட் எஃபெக்ட், அவாந்தரமாக வருகின்ற பலன். நெல்லை விதைக்கிறோம், அந்த நெல்லுங்கிறது முக்கிய பலன். பிறகு அந்த நெல்லுக்கான அந்த பயிர் இருக்கே, அதை நம்ம வந்து எடுத்து தூக்கி போட்டுறதில்லை, அதை மாட்டுக்கு பயன்படுத்துகின்றோம், அது அவாந்தர பலன். அப்படி முக்கிய பலன் ஒன்று இருக்கும், அவாந்தர பலன் ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து அவாந்தர பலனை கூறுகின்றார். முக்கிய பலன் வந்து என்னன்னா மோக்ஷம். அது அர்ஜுனனே சொல்ல போகிறான், மோகம்ங்கிறது என்னை விட்டு நீங்கி விட்டது, அதுதான் முக்கிய பலன். அல்லது துயரத்திலிருந்து விடுதலை முக்கிய பலன். அவாந்தர பலன் என்ன, அதை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். இது ஏன் இங்கு குறிப்பிடுகின்றார்னா, ஒருவர் வந்து ஒரு கால் நினைக்கலாம், நான் கீதைக்கு வந்தது, கீதையை படிக்க ஆரம்பித்தது, கேட்க ஆரம்பித்ததனுடைய பலன் அறிவை அடையிறதுக்கு தான். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அறிவை அடையணும்னு பகவத்கீதை கேட்டல் என்கின்ற சாதனையை செய்து விட்டேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற சித்த அசுத்தினால் இதனால் எனக்கு அறிவு ஏற்படவில்லை, அறிவு ஏற்படலை, இருக்கிற கோபம் போகலை, ஒன்றுமே நடக்கலை. ஒரு கால் நான் கீதைக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் ஏதாவது பூஜை பண்ணிவிட்டு ராமா ராமான்னு சொல்லிட்டு நல்லா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு, அந்த பூஜையெல்லாம் விட்டுட்டு நான் என்ன செய்து விட்டேன், சாஸ்திரத்தை கேட்டல் அப்படிங்கிற சாதனைக்குள் ஈடுபட்டு விட்டேன். போதிய பக்குவம் இல்லாததுனால இதிலிருந்து எனக்கு ஞானமும் வரவில்லை. அப்போ என்ன ஆயிடுது என்னுடைய நிலை, பேசாமல் கீதை கேட்காம இருந்திருந்தால் வேறு நல்ல காரியம் பண்ணியிருப்பேன், தானம் பண்ணியிருப்பேன், சமுதாய சேவை பண்ணியிருப்பேன், அல்லது வேறு பூஜையெல்லாம் பண்ணி புண்ணியத்தை சம்பாரித்து ஏதாவது லோகத்தில் போய் சந்தோஷமாக இருந்திருப்பேன். அதுவும் போய் இங்கே வந்து புரிஞ்சுதான்னு பார்த்தா அதுவும் இல்லை, அதுவும் போய் இப்போ நான் என்னுடைய கதி என்ன அப்படின்னு சில பேர்த்துக்கு பயம் வரலாம். பகவான் என்ன சொல்கிறார், இந்த கீதா ஸ்ரவணம்ங்கிறது 2-in-1 அப்படின்னு சொல்கிறார். இப்போல்லாம் வந்திருக்கல, 5-in-1 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அப்படி இருக்கும்போது ஏன் 2-in-1 இருக்கக்கூடாது? என்ன சொல்கிறார், ஒருவன் வந்து கீதா சாஸ்திரத்தை கேட்க வந்து சித்தத்தில் சுத்தி அவ்வளவு பத்தாததுனால ராகத்வேஷம் அவ்வளவு நீங்காமல் ஒரு கால் அது ஞானம்ங்கிற பலனை கொடுக்கவில்லை என்றால், முக்கிய பலன் ஞானத்தை கொடுத்து இந்த பிரவியிலேயே மோட்சத்தை கொடுக்க வேண்டித்தது, அப்படி கொடுக்கவில்லை என்றால் ஒருவன் கர்மகாண்டத்தில் என்னென்ன கர்மங்களை எல்லாம் பண்ணுனா எப்படிப்பட்ட புண்ணியம் வருமோ அந்த புண்ணியமும் ஸ்ரவணத்தில் கிடைக்கின்றது என்ற பதிலை இங்கு குறிப்பிடுகின்றார். இப்போ நம்ம ஒருவர் வர்றார், கீதையை ஸ்ரவணம் செய்கின்றார், முக்கிய பலன் கிடைக்கவில்லை என்றால் அவாந்தர பலன் என்னன்னா புண்ணியம். இந்த கீதையை ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு பதுவாக யாகங்கள், தானம், தவம்னு வேற ஏதாவது சாதனை பண்ணி
அந்த சாதனையில் எப்படிப்பட்ட புண்ணியத்தை அடைஞ்சு இறந்ததற்கு பிறகு நல்ல லோகத்தில் போய் சுகத்தை எல்லாம் அடைய முடியுமோ அந்த பலனையும் ஒருவன் அடைகின்றான். எதனால்? கீதா ஸ்ரவணத்தினால். அப்போ வந்து பகவான் இந்த கீதா ஸ்ரவணம் எந்த விதத்திலும் பயனற்று போவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். அது புரிஞ்சா முக்கிய பலன், புரியவில்லை என்றால் அமுக்கிய பலன். அது மட்டுமல்ல, நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா சில வருடங்கள் நம்ம கேட்டதற்கு பிறகுதான் நமக்கு ஒன்று புரியும். என்ன புரியும் தெரியுமோ? எப்படி கேட்கணும் அப்படின்னு புரியும். கொஞ்ச நாள் நீந்துதனுக்கு அப்புறம் தான் எப்படி நீந்தணும்னு புரியும். அதே போல் கேட்டுத்தான் கேட்டு பழகி ஆகணும். நம்ம வந்து எப்படி கேட்கணும், எந்தெந்த மனநிலையில் கேட்கணும்னு நீங்கள் 15 வருஷம் புஸ்தகத்தில் படிச்சுட்ருங்க, வந்து உட்காருங்க, கேட்க தெரியாது நமக்கு. கேட்டுத்தான் கேட்டு பழகணும். அப்போ கீதா ஸ்டடி கொஞ்சம் வருஷம் நமக்கு என்ன கொடுக்கும்னா, முக்கிய பலனான ஞானத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக எப்படி கேட்கணுங்கிற ஒரு பக்குவத்தை கொடுக்கும். 1 மணி நேரம் நம்ம இங்கே அமர்ந்து எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும். முதல்ல கீழே அமர்ந்திருக்கின்ற ப்ராக்டிஸை கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்தோம்னா முட்டி தான் வலிச்சிட்ருக்கும், அதுக்கு அதுவே ஒரு பெரிய ப்ராக்டிஸ் தான். இப்படி எத்தனையோ அவாந்தர பலனையெல்லாம் என்ன கொடுத்துட்ருக்கும்? கீதா சாஸ்திரம் கொடுக்கும். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறார், மேல்லோகத்துக்கு போகிற புண்ணியம் வரை இந்த கீதா சாஸ்திரம் நமக்கு கொடுக்கும், பாபத்தையெல்லாம் இது நீக்கும். சில பாபங்கள் எல்லாம் செய்து வச்சிருந்தா அவைகளையும் இந்த ஸ்ரவணங்கிற ஒரு சாதனையினுடைய பலன் நீக்கும். எப்பொழுது புரியவில்லை என்றால், ஆகவே எந்த விதத்திலும் ஸ்ரவணம் பயனற்று போவதில்லை. ஒரு நாள் கேட்டிருந்தாலும் அதற்கு தகுந்த பலன் இருக்கு. ரொம்ப பசியாக இருக்கும்போது 1 வாய் சாப்பிட்டா அந்த 1 வாய்க்கு தகுந்த பலன் இருக்குமல்ல, அதுபோல நம்ம எவ்வளவு காலம் ஸ்ரவணம் செய்துள்ளோமோ அவ்வளவு காலம் ஏதோ ஒரு பலன் இருக்கு. முக்கிய பலன், அவாந்தர பலன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அவாந்தர பலனையே ரெண்டாக பிரிச்சிடுறோம். ஒரு பலன் வந்து ஞானத்துக்கு நேரடியாக துணை புரிகின்ற சித்த சுத்திங்கிற பலன். இனி ஒரு பலன் சுகத்தை கொடுக்கின்ற புண்ணியம். இது அவாந்தர பலனில் ரெண்டு. அவாந்தர பலன் அமுக்கியமான பலன். அப்போ பகவத்கீதையை நம்ம கேட்டோம்னா 3 விதமான பிரயோஜனத்தில் ஏதோ ஒரு பிரயோஜனத்தை அடைவோம். நம்ம வந்து உத்தமமான அதிகாரியாக இருந்தால் உடனடியாக ஞானம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அடுத்த பிறவியிலையாவது மறுபடியும் இதே கேட்குற சந்தர்ப்பம் கிடைக்கிட்டுனாலும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம், இந்த பிறவியே போதும்னு முடிவு பண்ணிடுவோம். ஒரு கால் அது நடக்கவில்லை என்றால் இந்த கீதை படிப்பு நமக்கு வந்து சித்த சுத்தியை கொடுக்கும், மன தூய்மையை கொடுக்கும், ஞானத்திற்கான தகுதியை கொடுக்கும். பிறகு என்னாகும் தெரியுமோ, ஒரு 10 வருஷம் படிச்சிருப்போம்னு வச்சுக்கோமே, அந்த 10 வருஷ படிப்பு வந்து சம்ஸ்காரமாக அந்த உபதேசமெல்லாம் மனசில் பதிஞ்சிருக்கும், சித்த சுத்தியும் வளர்ந்துட்டே போகும். எந்த நேரத்தில் நமக்கு மனம் தூய்மை அடையுதோ அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக போய் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உள்ளே கேட்டு சம்ஸ்காரமாக உள்ளே இருக்குது, அது நம்முடைய மனதிலிருந்து மேலே வரும். இப்போ ரமண மகரிஷி வந்து தனியாக தவம் செய்து யாருக்கிட்ட ரொம்ப நாள் உபதேசத்தை கேட்டார், ஏதோ அங்கே இருக்கிற மகான்கள் சிலருடைய வாக்கியத்தை தான் கேட்டார். பிறகு அதுவே அவருக்கு வந்து ஞானத்தை கொடுத்தது, தாம் பிரம்மஸ்வரூபம்னு உணர்ந்தார். காரணம் என்னென்னா உள்ள சம்ஸ்காரமாக இருந்தது, சில தடைகள் இருந்ததுனால தவம் செய்தவுடன் அந்த சம்ஸ்காரம் மேலே வந்தது. அப்படி நம்ம வந்து மன தூய்மை இல்லாத போதும் படித்து கேட்டு எழுதி எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சம்ஸ்காரம் உள்ளே இருக்கும், அந்த நேரத்தில் பலன் கொடுக்காது, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இருக்கும். எப்பொழுது அந்த டைம் மெச்சூரிட்டி, அதே போல் மைண்டு மெச்சூரிட்டி ஆகுதோ அப்பொழுது உள்ளே இருக்கிற அந்த உபதேசம் நமக்குள்ளேயே வந்து நமக்கு பலனை கொடுக்கும். அந்த சித்த சுத்தி அவாந்தர பலன்லேயே முக்கிய பலன், மேலான பலன். அதற்கும் நமக்கு வாய்ப்பில்லை என்றால் புண்ணியம் என்கின்ற பலன். அந்த புண்ணிய பலத்தில் நமக்கு இந்த லோகத்திலையும் சுகம் கிடைக்கும், அடுத்த லோகத்திலையும் நமக்கு சுகம் கிடைக்கும்.
அதைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஒரு நிபந்தனையை போட்டுறார். எதற்கு? இந்த அவாந்தர பலன் வரணுனாலும் கூட ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த நிபந்தனையுடன் கேட்டிருந்தா தான் புண்ணியம்ங்கிற அவாந்தர பலனே கிடைக்கும். நிபந்தனை கொடுத்து நீ கேட்டாலே உனக்கு எப்படி பிரயோஜனம் வந்துடும், ஆனா எப்படி கேட்கணும், எந்த நிபந்தனையுடன் நீ கேட்டிருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். முதல் பகுதி ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன், ஸ்ரத்தாவான் நம்பிக்கையுடன். இப்ப நம்பிக்கைங்கிறது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை அனசூயகச்ச. அனசூயக அப்படின்னாலும் ஒரு கோணத்தில் ஸ்ரத்தையத்தான் குறிக்கின்றது, அதாவது குறை காணாமல் அப்படின்னு அர்த்தம். அனசூயகன குறை காணாமல், குறை சொல்லாமல். இங்கே ஸ்ரத்தை அப்படிங்கிறது ஆசிரியரிடத்தில் இருப்பது. ஸ்ரத்தாவான்னா ஆசிரியரிடம். இங்கே ஆசிரியர் ரெண்டு பேர், ஒன்று பகவான், இரண்டாவது வந்து அந்த கீதையை எடுத்து சொல்கின்ற குரு. இந்த இருவரிடமும் ஸ்ரத்த வேணும். பகவானிடத்திலையும் ஸ்ரத்த வேணும். ஏன்னா இந்த உபதேசம் பகவானிடமிருந்து வந்தது, அவர் தான் ஒரிஜினல் டீச்சர். பிறகு பரம்பரையாக படித்து உபதேசித்து கொண்டு வந்துள்ளார்கள். இதை யார் எடுத்து சொல்கிறார்களோ அவர் குரு, அவரிடத்திலையும் ஸ்ரத்தை வேணும். அனசூயக என்றால் உபதேசத்தில் ஸ்ரத்தை. முதல் ஸ்ரத்தைங்கிறது பகவானிடத்தில், அதை எடுத்து சொல்பவர்கள் அல்லது அதை உபதேசித்தவர்களிடத்தில் ஸ்ரத்தை. இரண்டாவது ஸ்ரத்தை உபதேசத்தில் ஸ்ரத்தை. இப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு புரிகின்றதோ? அதாவது சில சமயங்களில் நம்ம என்ன சொல்லுவோம், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி நீங்களாம் உங்களை நான் வந்து ஒன்றும் குறை சொல்லலை, ஆனால் நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக இல்லை. அப்போது மனிதனை பிரித்து விடுவார்கள். நீங்கள் வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன், அதில் என்னால் முடியாது. அப்படி சில பேர் வந்து பகவானை ஏற்றுக்கொள்வார். பகவான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அவருடைய உபதேசம் இருக்கே அது வந்து இந்த கலி காலத்துக்கு ஒத்து வராத, ஏதோ அந்த காலத்துக்கு சொல்லி வச்சிருக்கார் பாவம் அப்படின்னு சொல்லி உபதேசத்தில் ஸ்ரத்த சில பேர்த்துக்கு இல்லாமல் இருக்கும். உபதேசத்தை வந்து நாட் ப்ராக்டிக்கல். இப்போ சத்தியமேவ ஜெயதேங்கிறது உபதேசம்னா வாய்மையே வெல்லும்னா பல பேர் இதை கேட்ட உடனே சிரிப்பார்கள். அது எப்படி வாய்மையே வெல்லும்? நான் பொய் சொல்லிட்டு தானே கிளாஸுக்கே வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன், நான் பொய் சொல்லாமல் இருந்தால் கிளாஸுக்கே வர முடியாது, அது எப்படி வாய்மையே வெல்லும், அப்படி ஒரு கேள்வி கேட்டு விடுவார்கள். அப்படி உபதேசத்தில் கிரிட்டிசிசம் இருக்கக்கூடாது. பிறகு உபதேசிப்பவரிடமும் ஸ்ரத்தை வேண்டும். அதுதான் இங்கே ரெண்டு நிபந்தனை. ஸ்ரத்தாவான் என்றால் குருவிடம் ஸ்ரத்தை, அனசூயகனா அவருடைய உபதேசத்தில் ஸ்ரத்தை. இந்த இரண்டு நிபந்தனை உடன் பகவானிடத்திலும் பகவானுடைய உபதேசத்திலும், குருவிடத்திலும் குருவினுடைய உபதேசத்திலும். சிலர் வந்து குருவை ஏற்றுக்கொள்வார்கள், அவருடைய உபதேசத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அவர் ஏதோ சொல்கிறார் பாவம், ஆனால் அவர் நல்லவர் தான் அப்படி சொல்லுவார். சில பேர் வந்து உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள், குருவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் அவர் ஒத்து வராது. அப்படி அவரை நம்ம பின்பற்றக்கூடாது, அவர் சொல்கிறத கேட்டுட்டு போகலாம், அப்படி இருக்கு. அது எப்போ வரும்னா, குரு உபதேசிக்கிறதுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் வேற்றுமை இருந்ததுன்னா குருவை நெகேட் பண்ணிடுவோம், உபதேசத்தை வச்சுக்குவோம். குரு ஒழுக்கமானவராக இருந்தால், தவ சீலராக இருந்தால் குருவை வச்சுக்குவோம், உபதேசத்தை நெகேட் பண்ணிடுவோம். குரு நல்லால்தான உபதேசம் பண்ணுறதை கண்டுக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். இங்கே பகவான் வந்து ரெண்டுன்னு சொல்கிறார், குருவிடத்திலும் குருவினுடைய உபதேசத்திலிடத்திலும் யாருக்கு ஸ்ரத்தை உண்டோ அந்த ஸ்ரத்தையுடன் ஸ்ருணுயாத் அபி யோ நரக. யக நரக, எந்த மனிதன் ஸ்ருணுயாத் அபி கேட்டுள்ளாரோ, ஸ்ரத்தையுடன், ஸ்ரத்தாவான் அனசூயகச்ச சன், ஸ்ரத்தையுடனும்
அதாவது குருவிடத்தில் ஸ்ரத்தையுடனும் அவருடைய உபதேசத்தில் குறை காணாமலும் யக நரக எந்த மனிதர் கேட்டுள்ளாரோ சக அபி, இங்கே அபின்னா அவரும் கூட, இங்கே கேட்டுள்ளார் ஆனால் புரிந்து கொள்ளவில்லைன்னு புரிஞ்சுக்கணும். கேட்கறது வேற புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. ஒருவருக்கு 10 முறை சொல்லியிருப்போம், கேட்டிருப்பார், அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க பார் அப்படின்னு காதில் கேட்டிருக்கு உள்ளே போகலின்னு அர்த்தம், புரியவில்லை. கேட்கறதெல்லாம் புரிஞ்சிருந்தா என்ன ஆகிறது? ஆகவே கேட்டுள்ளார் ஆனால் புரியவில்லை. சக அபி, வெறும் கேட்டவரும் கூட. ஸ்ரத்த இல்லாமல் வேற வழி இல்லாமல் ஏதோ வந்து உட்கார்ந்துட்டோம், கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது வெறுப்புடனோ அல்லது நம்பிக்கை இல்லாமலேயோ கேட்டிருந்தா அவாந்தர பலனும் வராது, முக்கிய பலனும் வராது, ஒரு பலனும் வராது. ஒரே ஒரு பலன், டைம் பாஸ் அவ்வளோதான், ஏதோ நேரம் போயிருக்கு அவ்வளோதான், அது ஒரு பலன்னு சொல்ல முடியாது, வேஸ்ட்டுன்னு சொல்லணும். அப்படி ஸ்ரத்தையுடன் இருவரிடத்திலும், இரு இடத்திலும் ஸ்ரத்தையுடன், குருவிடத்திலும் உபதேசத்திடத்திலும் ஸ்ரத்தையுடன் யார் கேட்டுள்ளார்களோ, சக அபி முக்தக. இந்த இடத்துல கவனமாக புரிஞ்சுக்கணும், முக்தகனா பாபத்திலிருந்து விடுதலை அடைந்து, அஞ்ஞானத்திலிருந்து அல்ல. அஞ்ஞானத்திலிருந்து முக்தி கிடையாது. அஞ்ஞானத்திலிருந்து முக்தினா அது வந்து முக்கிய பலனாயிரும், மோகத்திலிருந்து முக்தினா அது அதை விட முக்கிய பலனாயிரும். இது வந்து பாபத்திலிருந்து விடுதலை அடைந்து சுபான் லோகான் பிராப்னுயாத். சுபான் லோகான், சுபமான லோகங்களை பிராப்னுயாத், அடைகின்றான், நல்ல லோகத்தை அடைகின்றான். நல்ல லோகம் என்பது இங்கே இருக்கிற லோகம், பிறகு இறந்ததற்கு பிறகு சொர்க்கம் முதலிய லோகங்களை அடைகின்றான். காரணம் என்ன? அவன் ஏன் அப்படி அடைகின்றான்? அவனிடம் என்ன இருக்கின்றது? புண்ணிய கர்மணாம், புண்ணிய கர்மத்தை அவன் கொண்டுள்ளதனால். அப்போ கேட்கிறதே, ஸ்ரத்தையுடன் கேட்கிறதே புண்ணிய கர்மம், தர்மம் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த புண்ணிய கர்மத்தை அவன் கொண்டுள்ளதனால், புண்ணிய கர்மத்தை கொண்டுள்ள அவன் சுபான் லோகான், சுபமான இன்பத்தை கொடுக்கின்ற நல்ல கதியை அடைகின்றான். ஆன கண்டிஷன் என்ன? ஸ்ரத்தாவான் அனசூயகச்ச. ஸ்ரத்தையுடனும் அனசூயையுடனும் யார் கேட்டுள்ளார்களோ அவர்கள் பாபத்திலிருந்து முக்தியை அடைந்து, புண்ணியத்திலிருந்து முக்தி அவங்க அடையில. புண்ணியம் இருக்கிறதுனால தான் சுபமான லோகத்திற்கு செல்கிறார்கள். அதனால தான் புண்ணிய கர்ம நாம்னு போட்டுறார். புண்ணிய கர்மத்தை செய்த காரணத்தினால் அவர்கள் இன்பத்தை கொடுக்கின்ற லோகத்திற்கு செல்கிறார்கள். இது அவாந்தர பலன்லேயே கீழாக இருக்கிறது. இதற்கு மேல் இருக்கிற அவாந்தர பலன் வந்து சித்த சுத்தி. அந்த சித்த சுத்தியை அடைஞ்சதற்கு பிறகு முக்கிய பலன் வந்து மோகத்திலிருந்து விடுதலை. அர்ஜுனன் என்ன பலனை அடைகின்றான் அது அவனே சொல்ல போகிறான். நான் மோகத்திலிருந்து விடுதலை அடைந்தேன், முக்கிய பலனை அடைந்தேன்னு சொல்ல போகின்றான். இனி பகவான் அடுத்ததாக இறுதியாக அர்ஜுனனிடம் கேட்கின்றார். பகவான் பேசுகின்ற இறுதி ஸ்லோகம் 72. கஷ்சிதேதஸ்ருதம் பார்த்த த்வயைகாக்ரேன சேதஸா கஷ்சிதஜ்ஞான சம்மோஹகம் ப்ரநஷ்டஸ்தே தனஞ்ஜய. பல இடங்களில் பகவான் கீதா உபதேசத்தினுடைய முக்கிய பலனையெல்லாம் கூறி இருக்கின்றார். அப்படி முக்கிய பலனையெல்லாம் கூறி சென்ற ஸ்லோகத்தில் அவாந்தர பலனையும் கூறிவிட்டார். இனி இந்த இறுதி ஸ்லோகத்தில், அதாவது பகவான் பேசுகின்ற கடைசி ஸ்லோகத்தில் அர்ஜுனனிடம் உனக்கு முக்கிய பலன் கிடைத்துள்ளதா என்று கேட்கின்றார். நீ வந்து
மன ஒருமுகப்பாடுடன் இந்த உபதேசத்தை கேட்டு உனக்கு முக்கிய பலனான மோகத்திலிருந்து விடுதலை அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை கிடைத்ததா என்று அர்ஜுனனிடம் இங்கு கேட்கின்றார். இதை கேட்டவுடன் அர்ஜுனன் அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்ல போகின்றார். இங்கு வந்து இப்படி கேட்க வேண்டியது ஆச்சாரிய தர்மக என்று விளக்க ஆசிரியர் எழுதுகிறார்கள். ஆச்சாரிய தர்மகன ஆசிரியருடைய கடமை என்னன்னா, உபதேசம் செய்ததற்கு பிறகு நான் உபதேசித்தது உனக்கு புரிந்ததா, அதனுடைய பலன் உனக்கு கிடைத்ததான்னு கேட்கணும். ஒரு கால் சிஷ்யன் வந்து புரியவில்லை என்றால் குரு வந்து வேறொரு உபாயத்தை கையாண்டு புரியிற வரைக்கும் உபதேசத்தை செய்ய வேண்டும். திட்டக்கூடாது, உனக்கெல்லாம் ஏறாது போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து குருவுக்கு தான் அவமானம். இந்த ஜென்மத்தில் உனக்கு புரியாது போனெல்லாம் சொல்லாமல், அவனுக்கு புரியவில்லைன்னு சொன்னால் சரி, எந்த விதத்தில் சொன்னால் சிஷ்யனுக்கு புரியுமோ அந்த விதத்தில் சொல்ல வேண்டும். அல்லது உபாயத்தை மாற்றி சிஷ்யன் எதற்கு தகுதியோ அதற்கு தகுந்த சாதனையை குரு சொல்ல வேண்டும். ஆகவே விளக்காசிரியர் கூறுகின்றார், ஆச்சாரிய நியமத்தை இங்கு பகவான் பின்பற்றுகின்றார். அதாவது சிஷ்யனிடம் என்னுடைய உபதேசம் உன்னால் ஒருமுகப்பாடுடன் கேட்கப்பட்டதா, உனக்கு மோகமானது நீங்கியதா என்று கேட்கின்றார். அர்ஜுனனுடைய பதிலுக்கு தகுந்தாற்போல் பகவான் நடந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனனுடைய பதிலை பார்த்ததுக்கு பிறகு பகவானுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன, அர்ஜுனன் வந்து எனக்கு மோகம் சென்று விட்டதுன்னு சொல்கின்றான். ஒரு கால் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு கேட்டிருந்தால் மறுபடியும் 19வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அர்ஜுனன் அப்படி கேட்கவில்லை. அப்போ இறுதியாக பகவான் வந்து அர்ஜுனனிடம் கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? கஷ்சிதேதம் பார்த்த ஹே அர்ஜுனா, ஏதது ஸ்ருதம், இது உன்னால் கேட்கப்பட்டதா? கஷ்டித்னா கிம், ஒரு கொஸ்டின், ஒரு கேள்விக்குறிக்கு பேர் தான் கஷ்டித். இந்த இடத்துல ஸ்ருதம் அப்படின்னா கேட்கப்பட்டதா. ஏ அர்ஜுனா, ஏதத்னா இந்த உபதேசம். உடனே அர்ஜுனன் நினைக்கலாம், இவ்வளவு தூரம் நீங்கள் உபதேசம் பண்ணி நான் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? ஆனால் எப்படி கேட்கப்பட்டதாங்கிறதா ரொம்ப முக்கியம். அது எப்படி? துவயா ஏகாக்ரேன சேதசா, உன்னால் கேட்கப்பட்டதா. எப்படி? ஏகாக்ரேன சேதசா, ஒருமுகப்படுத்திய மனதுடன், ஒருமுகப்பட்ட மனதுடன் கேட்கப்பட்டதா. அதாவது இதுவரைக்கு நான் உபதேசித்த இந்த தத்துவம் ஏகாகிரம் அப்படின்னா ஒருமுகப்படுத்தப்பட்ட, சேதசா மனதினா, ஸ்ருதம் கஷ்டித் கேட்கப்பட்டதா, உன்னால் அப்படி கேட்கப்பட்டதா. இப்போ ஒருமுகப்பாடுடன் கேட்கணும்னா அதற்கு வந்து மூன்று நிபந்தனை இருந்தால் ஒருமுகப்பாடு நமக்கு வரும். ஒன்று ஸ்ரத்தா, எங்கே ஸ்ரத்த இருக்கோ அங்கே தான் மைண்டு கான்சன்ட்ரேட் ஆகும். இரண்டாவது அபியாசம், ப்ராக்டிஸ், ஏதாவது ஒரு விதத்தில் மைண்டை ஒருமுகப்படுத்தி பழகி இருக்கணும். அது எந்த ஃபீல்டுலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அர்ஜுனன் வந்து ஆர்ச்சரி, அதாவது வில் வித்தியில் எவ்வளவு தூரம் ஒருமுகப்படுத்தியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம மகாபாரதத்தில் படிச்சிருக்கோம். இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்தி பழக்கம் இருக்குது, அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல பகவான் மீது அளவு கடந்த ஸ்ரத்தையும் உள்ளது. மூன்றாவது முமுக்ஷுத்துவம், விருப்பம், அர்ஜுனனுக்கு வந்து முமுக்ஷுத்துவமும் உள்ளது. இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு மனசை ஒருமுகப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல இந்த மூன்று நிபந்தனையும் இருக்க வேண்டும். ஸ்ரத்தை, அபியாசம், முமுக்ஷுத்துவம். ஸ்ரத்தை, நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா அந்த இடத்துல மனசை ஒருமுகப்படுத்தவே முடியாது. பிறகு ப்ராக்டிஸ் இருக்கணும். அதனால தான் ஏதாவது ஒரு ஆர்ட், ஒரு கலை, ஒரு படிப்பு இருந்ததுன்னா அங்கே நம்ம எரியாமல் ஒருமுகப்படுத்தி பழகியிருப்போம். பிறகு விருப்பம் இருக்க வேண்டும். இந்த மூன்று அர்ஜுனனுக்கு இருந்த காரணத்தினால் அர்ஜுனனுக்கு வந்து ஒருமுகப்பாடுடன் கேட்டல் என்பது நடைபெற்று இருக்கிறது. அது அடுத்த ஸ்லோகத்தில் நமக்கு தெரிய வருகிறது. ஆனாலும் பகவானுக்கு தெரியுது, கண்டிப்பாக அர்ஜுனனுக்கு கேட்டிருப்பான். இருந்தாலும் குருவினுடைய கடமை கேட்க வேண்டியது தான். அல்லது இனியொருவருடைய மனம் நமக்கு தெரியாது.
அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மனநிலையுடன் இருந்திருப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஆகவே பகவான் தெளிவுபடுத்தி கொள்ள ஒருமுகப்பாடுடன் கேட்கப்பட்டதா. இனி இரண்டாவது வரியில் கஷ்டித் அஜ்ஞான சம்மோக பிரணஷ்டக தே தனஞ்சய. ஹே அர்ஜுனா, கஷ்டித்னா மீண்டும் ஒரு சந்தேகம், கேள்வி என்ன? அஜ்ஞான சம்மோக, அஜ்ஞான சம்மோகம்னா அறியாமையிலிருந்து தோன்றிய மோகம், ஆத்ம அஜ்ஞானத்திலிருந்து தோன்றிய மயக்கம். பிரணஷ்டக தே, உனக்கு நஷ்டமாகி விட்டதா, உன்னிடத்திலிருந்து நீங்கி விட்டதா என்பது கேள்வி. அதாவது நீ ஒழுங்கா கேட்டையா, கேட்டதனுடைய பலனை அடைந்தாயா? அஜ்ஞான சம்மோகம்னா அறியாமையிலிருந்து தோன்றிய மோகமானது பிரணஷ்டக, அது வந்து நஷ்டமடைந்து விட்டதா, அதாவது உன்னிடமிருந்து நீங்கி விட்டதா, உனக்கு முக்கிய பலன் கிடைச்சிருக்கா அப்படின்னு பகவான் கேட்கிறார். அப்போ பகவான் வந்து அர்ஜுனன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? சரி, நான் சொல்லியிருக்கேன், ஸ்ரத்தையோடு கேட்டிருந்தா அடுத்த விரைவில் போய் எங்காவது நல்ல லோகத்துக்கு போ அப்படிங்கிற எண்ணத்தில் கேட்கல. உனக்கு முக்கிய பலனான அறியாமையும் அறியாமையிலிருந்து தோன்றிய மோகமும் நீங்கி மோட்சத்தடையணும், அந்த பலன் உனக்கு கிடைச்சிருக்கா? அப்படி பலன் கிடைக்கணும்னா நீ ஒருமுகப்பாட்டுடன் கேட்டிருக்கணும், அப்படி கேட்டுள்ளாயா தனஞ்சய? ஹே அர்ஜுனா, ஹே அர்ஜுனா, மன ஒருமுகப்பாட்டுடன் நீ கேட்டுள்ளாயா? அந்த கேட்டதின் விளைவாக அறியாமையிலிருந்து தோன்றிய மோகம் உன்னை விட்டு நீங்கி விட்டதா? இந்த கேள்வியுடன் பகவான் தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொள்கின்றார். அர்ஜுனனுடைய பதிலை கேட்டதற்கு பிறகு பகவானுக்கு பேச வேண்டிய அவசியமும் வரவில்லை. இனி இந்த கேள்விக்கான பதிலை அர்ஜுனன் கூறுகின்றான். 73வது ஸ்லோகம். அர்ஜுன உபாச்ச நஷ்டோ மோக ஸ்மிருதிர்லப்தா த்வத் ப்ரசாதாத்மயாச்சுத. ஸ்திதோஸ்மி கத சந்தேஹ கரிஷ்யே வசனம் தவ. அர்ஜுனனுடைய பதில், நஷ்டோ மோக, என்னுடைய மோகம் நீங்கி விட்டது. நஷ்டகன நீங்கி விட்டது, மோக மோகமானது நஷ்டத்தை அடைந்து விட்டது. உன்னுடைய மோகம் போயிடுதான்னு பகவான் கேட்டார். அர்ஜுனன் உறுதியாக கூறுகின்றான், நஷ்டக மோக. எதனால் என்னுடைய மோகம் போச்சு? ஸ்மிருதிஹி லப்தா. இங்கே ஸ்மிருதிஹினா ஞானம், லப்தானா அடையப்பட்டு விட்டது. ஞானம் அடையப்பட்டு விட்டது, என்னால் அறிவு அடையப்பட்டு விட்டது, அதன் விளைவாக மோகமானது என்னை விட்டு சென்று விட்டது. இராமாயணத்தில் வந்து ஹனுமார் வந்து சீதையை கண்டேன்னு சொல்லலை, நம்மெல்லாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கோ, கண்டேன் சீதையின்னு சொன்னாராம். காரணம் என்னென்னா, சீதையை அப்படின்னு சொல்லி ராமர் வந்து அதுக்குள்ளே பார்த்தானா இல்லையாங்கிற ஒரு ஆதங்கம் வந்துடும் கூடாதான், அதனால் முதல்ல கண்டேன்னு சொல்லி அப்புறம் சீதையின்னு சொன்னாராம். அதே போல் மோகம் அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன உடனே பகவானுக்கு அது போச்சா இல்லையான்னு என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். அதனால் மோகம் நஷ்டமானதுன்னு சொல்கிறதுக்கு பொதுவாக நஷ்டமானது மோகம் அப்படி சொல்லப்பட்டுள்ளது. நஷ்டக மோக, அதாவது கண்டேன் சீதையை சொன்னது போல முதல்ல நஷ்டம்னு சொல்லிட்டான், என்ன மோகம், மோகம் சென்று விட்டது. ஆக்சுவலி நம்ம வந்து மோக நஷ்டகங்கிறத வாக்கியம், மோகம் சென்று விட்டது, ஆனால் சென்று விட்டது மோகம்.
ஸ்மிருதி ஹி லப்தா, ஞானமானது அடையப்பட்டு விட்டது. பிறகு இந்த ஞானம் யாரால் அடையப்பட்டு விட்டது? அர்ஜுனன் அடுத்து கூறுகின்றான், துவத் பிரசாதாத் மயா அச்சுத. அச்சுத ஏ கிருஷ்ணா, மயா என்னால். இந்த மயாங்கிறத ரெண்டு இடத்துலையும் போட்டுக்கணும். மயா ஸ்மிருதிஹி லப்தா, ஸ்மிருதிஹி லப்தான ஸ்மிருதியானது என்னால் அடையப்பட்டு விட்டது. பிறகு வந்து துவத் பிரசாதாத், துவத் பிரசாதாத்னா உங்களுடைய பிரசாதத்தினால். என்னுடைய மோகம் போய் ஞானம் வருவதற்கு காரணம் என்ன? இங்கு அர்ஜுனன் உங்களுடைய பிரசாதத்தினால். இங்க பிரசாதம்ங்கிறது உபதேசம் அர்த்தம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்றும் பிரசாதமாகும். பசித்தவனுக்கு உணவு பிரசாதம், பசிச்சுட்டு இருக்கிறவனுக்கு உணவை கொடுத்தா அதுதான் அந்த நேரத்தில் பிரசாதம். அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கிறவனுக்கு அன்பை கொடுத்தா அந்த அன்பு தான் பிரசாதம். பயந்துட்டு இருக்கிறவனுக்கு பயத்தை நீக்கினா அது பிரசாதம். அறியாமையிலும் மோகத்தில் இருப்பவனுக்கு அறிவை கொடுத்தா அதுதான் பிரசாதம். ஒருவன் ரொம்ப பசியாக வரும்போது நம்ம உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோமே, அது அவனுக்கு பிரசாதமாக தெரியாது. பிரசாதம்ங்கிறது எந்த நேரத்தில் எது தேவையோ அதை கொடுத்தா பிரசாதம். இப்போ இந்த நேரத்தில் அர்ஜுனனுக்கு தேவையாக இருந்தது அறிவு, மோகத்திலிருந்து விடுதலை. அதை பகவான் கொடுத்ததுனால துவத் பிரசாதாத், உங்களுடைய உபதேசம் என்கின்ற பிரசாதத்தினால் நான் ஞானத்தை அடைந்தேன். நஷ்டக மோகக, மோகமானது நஷ்டமடைந்து விட்டது. நஷ்டக மோகக ஸ்மிருதிஹி லப்தா மயா என்னால். இதை நம்ம, நான் ஞானத்தை அடைந்தேன், என்னிடமிருந்து மோகமானது சென்று விட்டது. சரி, ஞானத்தை அடைஞ்சாச்சு, மோகமும் என்னிடத்திலிருந்து போயாச்சு, இப்போ நான் எப்படி இருக்கின்றேன்? தன்னுடைய நிலையை இரண்டாவது வரியில் வர்ணிக்கின்றான். ஸ்திதக அஸ்மி, ஸ்திதக அஸ்மி, இப்பொழுது நான் உறுதியாக இருக்கின்றேன். ஸ்திதக அஸ்மி, இந்த இடத்துல எதில் உறுதிங்கிறத நம்ம சேர்த்திக்கணும். துவத் சாசனி, உங்களுடைய கட்டளையில் நான் உறுதியாக இருக்கின்றேன். நீங்கள் எதை கட்டளையிட விரும்புகின்றீர்களோ அந்த கட்டளையில் நான் உறுதியாக இருக்கின்றேன். உங்களுடைய கட்டளைன்னு என்ன? தர்மத்தை நிலைநாட்டுகின்ற விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கின்றேன். ஸ்திதக அஸ்மி. இனி அடுத்தது தன்னுடைய மனநிலையை வர்ணிக்கின்றான். கத சந்தேக அஸ்மி, சந்தேகமற்றவனாக நான் இருக்கின்றேன். இதுவும் அழகான வார்த்தை. கத சந்தேக, சந்தேகம் நீங்கியவனாக நான் இருக்கின்றேன். சந்தேகம் எதில் சந்தேகம்? அதாவது இந்த கடமை, இது முதல்ல என்னுடைய கடமையா, அல்லது இந்த யுத்த என்னுடைய விசேஷ தர்மமாங்கிற விஷயம், அல்லது தர்மமா அதர்மமாங்கிற விஷயம், பிறகு வந்து எது தர்மம் எது அதர்மம், அதை விட முக்கியம் எது உண்மை எது பொய், எது மரணம் எது பிறப்பு. பீஷ்மர் துரோணர் மரணம் அடைகிறார்கள்ங்கிற சந்தேகமெல்லாம் இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சது ஆத்மா எது அனாத்மா எது. இப்போ ஆத்ம அனாத்ம விஷயத்தில் சந்தேகம் எனக்கு இல்லை, தர்ம அதர்ம விஷயத்திலே எனக்கு சந்தேகம் இல்லை. எது ஸ்வதர்மம் எது பரதர்மம் இதில் எதுவுமே எனக்கு சந்தேகம் இல்லை. கத சந்தேக, சித்தியதே ஹிருதய கிரந்திகி பித்தியதே சர்வ சம்சயாகனு, எல்லா சம்சயங்களும் நீங்குவதை சாஸ்திர மோக்ஷம் சொல்கின்ற. அதாவது ஹிருதய கிரந்தி, பித்தியதே ஹிருதய கிரந்திகி, ஹிருதய கிரந்தி அதாவது அறியாமை அஜானம் மோகம் இவைகளெல்லாம் பித்தியதே, சித்தியந்தே சர்வ சம்சயாக, எல்லா சந்தேகங்களும் நீக்கப்படுதல், அதுதான் மோக்ஷமாக சொல்லப்படுகிறது. இப்போ அர்ஜுனன் அதை கூறுகின்றான்.
என் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது தர்ம விஷயமாக இருக்கலாம், அல்லது மோட்ச விஷயமாக, ஞான விஷயமாக, ஆத்ம விஷயமாகவும் இருக்கலாம். பிறகு என்ன சொல்லி முடிக்கின்றான்? கரிஷ்யே வச்சனம் தவ, தவ வச்சனம், உங்களுடைய உபதேசத்தை, உங்களுடைய ஆணையை, கரிஷ்யே நான் இப்பொழுது செய்கின்றேன். கரிஷ்யே தவ வச்சனம், அதாவது நீங்கள் எதை உபதேசிக்கின்றீர்களோ, எதை செய்ய சொல்கின்றீர்களோ அதற்கு தயாராக இருக்கின்றேன். இந்த இடத்துல நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? என்னுடைய கடமையை செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். இந்த இடத்துலையும் சில விளக்காசிரியர்கள் சில சந்தேகத்தை உருவாக்குகிறார்கள். அர்ஜுனன் தான் சொன்னால் கத சந்தேககன், எனக்கு சந்தேகமெல்லாம் போச்சுன்னு. உடனே அடுத்த வாக்கியத்திலேயே சில சந்தேகம் வருது. ஞானியானதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா அர்ஜுனன் தான் சொல்கிறானே நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன்னு. அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதாவது அர்ஜுனனுக்கு மனதிற்குள் எந்த ஒன்றை செய்தாக வேண்டும்ங்கிற நிலை இல்லை. இருந்த போதிலும் உலக நன்மைக்காக அந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்ய தயாராக இருக்கின்றேன். அதாவது என்னுடைய ராகத்வேஷத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து அந்த சூழ்நிலையில் எது செய்யப்பட வேண்டுமோ அதை செய்ய தயாராக இருக்கின்றேன். நம்ம மனதில் விருப்பு வெறுப்பு இருந்தால் தான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாமல் இருப்போம். மனதில் இருக்கிற விருப்பு வெறுப்பு போயிட்டா அந்த சூழ்நிலைக்கு எதை செய்யணுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கேன். அதனுடைய வெற்றி தோல்வி என்னை பாதிக்காது. காரணம் என்ன? எனக்குள்ள இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிற நிலை இல்லை. கிருத்த கிருத்தியாக அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், செய்ய வேண்டியதை செஞ்சு விட்டேன், நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், என் மனதிற்குள் நிறைவுடன் திருப்தியுடன் இருக்கின்றேன். இப்போ இரண்டாவது வரி அர்ஜுனன் அடைந்த மன நிறைவை கொடுக்கின்றது. முதல் வரியில் ஞானத்தை அடைந்தன்னு சொல்கிறான். ஞானத்தினுடைய பலன் இரண்டாவது வரியில் சொல்லப்படுகிறது. இப்போ இரண்டாவது வரி ஞானத்தினுடைய பலன். ஞானத்தினுடைய பலன் முதல்லயே சொல்லிட்டான், நஷ்டோ மோகக, மோகம் நீங்கிவிட்டது, ஞானத்தையும் அடைந்து விட்டேன், எல்லாம் உங்களுடைய பிரசாதத்தினால் என்று அர்ஜுனன் தன்னுடைய மனநிலையை கூறி முடித்து விட்டான். இனி கடைசி பகுதியில் கதை ஆரம்பிக்கப்பட்டது, அந்த கதை முடிய வேண்டும். ஆகவே சஞ்சயன் வந்து கடைசியாக என்ன சொல்கின்றான்? இந்த மேலான இந்த இருவருடைய உபதேசத்தை நான் கேட்டேன் என்று கூறி முடிவுரை செய்கின்றான். உண்மையில் இந்த இடத்துடன் குரு சிஷ்யனுடைய சம்வாதம் முடிவடைகின்றது. இனி இறுதியாக வருகின்ற சில ஸ்லோகங்களில் சஞ்சயன் வந்து இந்த இருவருக்கும் உள்ள உபதேசத்தை நான் கேட்டேன், நானும் மகிழ்ந்தேன் என்று முடிவுரை செய்கின்றான். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.